அரேனி அரக்கு நிகழ்ச்சியில் பார்க்க இருக்கக்கூடிய தொகுதி கன்னியாகுமரி. கன்னியாகுமரியில் 15,57,915 பேர் இருக்கிறார்கள். இதுவும் ஒரு நட்சத்திர தொகுதியாக இருக்கிறது. கடந்த முறை 71.4% வாக்குகள் பதிவாகியிருக்கிறது. காங்கிரஸிலிருந்து வசந்தகுமார் வெற்றி பெற்றிருக்கிறார். இந்த முறை மீண்டும் காங்கிரஸிலிருந்து விஜய் வசந்துக்கு வாய்ப்பு, பாஜகவில் பொன் ராதாகிருஷ்ணனுக்கு வாய்ப்பு, அதிமுகவில் பசிலியா நசரித்துக்கு வாய்ப்பு, மரிய ஜெனிஃபர் நாம் தமிழர் கட்சியில் வாய்ப்பு வழங்கப்பட்டிருக்கிறது. பார்க்கலாம், இதுவும் ஒரு முக்கியமான தொகுதி. ரவீந்திரன் சார், இதை பார்க்கும்போது உங்க முகத்துல ஒரு புன்னகையை நான் வந்து உணர்றேன். கன்னியாகுமரி தொகுதி யாருக்கு? இதுவும் ஒரு டஃப்பான தொகுதியா இருக்கு, சொல்லுங்க. பசிலியா நசரேத் வந்து மீனவ சமுதாயத்தை சேர்ந்தவர், அந்த மக்களுக்காக பாடுபடக்கூடியவர். திமுக அவரை புறக்கணிச்சதா கருதி அவர் வந்து அதிமுகவில் சேர்ந்து கேண்டிடேட் ஆகியிருக்கிறாரு. ஸோ மீனவ மக்களை நம்பி தன்னுடைய களத்தை அமைச்சு ஒர்க் பண்ணுறாரு. மீனவர்கள் மத்தியில் தான் ஒரு போலீஸ்னே அவரோட அவர் எடுக்கக்கூடிய வாக்குகள் தான் மீனவர்களுடைய அந்த அரசியல் சக்தி. ரெண்டாவது பெரிய ஜாதி அவங்க தான், ஆனால் அவங்க புறக்கணிக்கப்படக்கூடிய ஒரு ஜாதியாட்டு அந்த மாவட்டத்தில் இருக்கிறாங்க. இதற்காக முதல் குரல் கொடுக்கும்போது நெய்தல் மக்கள் சார்பாக எனக்கே ரவி நன்றி தெரிவித்தாங்க. ஸோ அவங்க ஒரு போலீஸாக வரணுங்கிறது நம்மளோட ஒரு ஆத்மார்த்தமான எண்ணம். அதற்கு அவர் வந்து பசிலியான் நசரேத் வந்து களத்துக்குள்ளே நிற்கிறாரு. அரசியல் களத்துக்குள்ளே விஜய் வசந்த் கூட்டணி பலத்தோடு நிற்கிறார். அங்கே சிபிஎம்முக்கும் செல்வாக்குண்டு. அங்கே சிபிஎம் வந்து வெற்றி பெற்றக்கூடிய பெற்ற ஒரு தொகுதி தான். திமுகவுக்கும் செல்வாக்குண்டு, ட்ரெடிஷ்னல் செல்வாக்குண்டு. இந்து சமூக மத்தியிலேயே வெள்ளாளர் மத்தியில் ஒரு குறிப்பிட்ட செல்வாக்கு. ஈழவா விஸ்வகர்மா இவங்கள்லாம் வந்து இந்துத்துவை மீறி திமுகவுக்கு திராவிட இயக்கன்னு தான் அவங்க அனுப்பாங்க, ஒரு செல்வாக்கு உண்டு. தென் கிறிஸ்டின் முஸ்லீம் கன்சல்டேஷன் இவருக்கு பெரிய பலம். இவரும் இந்து நாடார் வகுப்பை சேர்ந்தவர். அவர் எச் வசந்தகுமார் இவங்கள்லாம் வந்து காமராஜ் இமேஜை பெரிய அளவில் பூஸ்ட் பண்ணக்கூடிய அளவுக்குள்ள ஒரு ஃபேமிலிங்கும் போதும் அவங்களோட குடும்ப பின்னணியும் இந்து நாடார்கள் மத்தியில் இவங்களுக்கு வந்து ஒரு ஆதரவு வளையமும் இருக்குது. ஸோ கிறிஸ்டின் முஸ்லீம் கன்சல்டேஷன் பார்ட்டி ஸ்ட்ரென்த்து. நார்கோயில் மேயர் மகேஷ் அவர் இந்து நாடார்கள் மத்தியில் திமுகவை பலப்படுத்தணும்னு மிக கடுமையாக தன்னை நிரூபிச்சு காட்டணும் ஸ்டாலின் மத்தியிலங்கிறதுல மிக கடுமையாக ஒர்க் பண்ணுறாரு. அவரை நிரூபிக்க வேண்டிய நிர்பந்தமும் அவருக்கு இருக்குது. அதே மாதிரி மேற்கு பகுதியில் இயல்பாட்டே கிறிஸ்தவ முஸ்லீம்கள் வந்து திமுக காங்கிரஸ் கூட்டணி இருப்பாப்பில் அங்கேயும் அமைச்சர் மனோ தங்கராஜி தன்னுடைய போட்டி போட்டு ரெண்டோருமே களப்பணிகளை செய்கிறாங்க. ஸோ இவருக்கு வந்து எட்ஜிங்கிறது வந்து தெளிவான ஒரு விஷயந்தான். பொன் ராதாகிருஷ்ணன் அங்கே பாஜகன்னா கன்னியாகுமரி டிஸ்ட்ரிக்டில் அவர் தான், ப்ளஸ்ஸும் அவர் தான், மைனஸும் அவர் தான். ஹி ஒபேஸ்கான் கமாண்டுங்கிற மாதிரி ராமகோபாலன் ஜிக்கிட்ட ஒரு நாமெல்லாம் அவர் கூட இருந்து ஈக்குவலாக டிஸ்கஸ் பண்ணும்போது அவரோட ஒரு இரண்டு பாயின்னு சொல்லக்கூடிய அளவு வார்த்தையை சொல்லக்கூடாது, பட் அவர் இன்னைக்குள்ள ஸ்டேச்சர் இருக்குது. பட் உண்மை அதுதான் இருந்து வந்து அவருக்கு ஒரு உற்ற ஒரு டிசிப்ளாக இருந்து ஒரு பெரிய பொசிஷனுக்கு பாஜகவில் வந்தவர், தன் வாழ்க்கையே பாஜகவுக்கு அர்ப்பணித்தவர். என்றாலும் மக்கள் மத்தியில் தொடர்ந்து அவருக்கு தான் டிக்கெட்டாங்கிற ஒரு சலிப்பு அவர் மேலே இருக்குது. அவரோட தியாக வரலாற்றை குறை சொல்ல முடியாது, பட் தொடர்ந்து அவருக்கு தான் டிக்கெட்டுங்கிற ஒரு சலிப்பு வந்து இந்து நாடார்கள் மத்தியிலேயே அவர் மேலே இருக்குங்கிறதான் உண்மை. அதிமுகவில் உள்ள இந்துக்கள் வாக்கு அவருக்கு கிடைக்கும். வெறும் பாஜகவும் ப்ளஸ் அதிமுக இந்துக்களும் சேர்ந்து 35% வாக்கு வர அவர் மேக்சிமம் எடுக்க முடியுங்கிறதான் என்னோட பார்வை. ஏன்னா மற்ற கட்சிகள் பாமகலாம் அது செல்வாக்கு வளையம்ங்கிறது இல்லை. மரிய ஜெனிஃபர் வந்து மீனவ சமூகத்தை சேர்ந்தவருனாலும் கூட அவங்களோட ஆதரவு வளையம்ங்கிறது இந்து நாடார்களுக்குள்ளேயும் இருக்குது. இதுதான் பொன் ராதாகிருஷ்ணனுக்கு இன்னொரு சிக்கலான ஒரு விஷயம். தாளக்கடப்பாறை தற்காப்பதே தர்மங்கிற ஐயா வைகுண்டர் வழியில் வைகுண்டர் மகனாக நான் நிற்கிறேன், பிரபாகரன் மகனாக நிற்கிறேன்னு சொல்லக்கூடிய சீமான் வைகுண்டரை பற்றியும் முடிசூடும் பெருமாள் பற்றியும் பேசுகிறது. அந்த மாவட்டத்தில் உள்ள இந்து நாடார்கள் மத்தியில் சீமானுக்கும் ஒரு ஆதரவு வளையம் வருது. இது முத பாஜக பொன் ராதாகிருஷ்ணன் பிடியிலேயே கட்சி இருக்கிறதுனால சந்திக்கக்கூடிய ஒரு சரிவு. இது எந்த அளவுக்கு இந்த சரிவு இருக்குங்கிறது தேர்தல் முடிவில் பூத் வைஸ் அனாலிசிஸில் தான் தெரியும். இந்து நாடார்கள் மத்தியில் பொன் ராதாகிருஷ்ணனுக்கு பல காரணங்களால் அதிருப்தி இருக்குது. இந்து நாடார்கள் தான் மெஜாரிட்டி. அங்கே இந்துக்கள் வந்து ஸ்டீக்கர்கள் மாதிரி தான் அங்கே, அந்த அளவுக்கு ப்ரொடெக்டர் ஆஃப் இந்து ரிலிஜியன் இந்து நாடார்கள் தான், வேறு யாரும் இல்லை அங்கே. அது உண்மை. அதனால தான் விஜயதரணிக்கு டேக்கன் ஃபார் கிராண்டட்னு நாடார வச்சு விஜயதரணிக்கு டிக்கெட் கொடுக்க முடியாதுங்கிற கருத்தும் அங்கே வலுப்பெற்றது. ஸோ இந்த பல அரசியல் சமூக சூழலில் இருந்தாலும் அதிகார பலம் கிறிஸ்தவ முஸ்லீம்களின் மெஜாரிட்டி, இந்து நாடாரா அவர் இருக்கிறது, எல்லாம் சேர்ந்து விஜய் வசந்துக்கு வெற்றி வாய்ப்பு அதிகம். கண்டிப்பாக இது ஒரு முக்கியமான தொகுதி. கன்னியாகுமரியில் விஜய் வசந்துக்கு வெற்றி வாய்ப்பு இருந்தாலும் கூட
பொன் ராதாகிருஷ்ணனுக்கும் நிறைய அங்கே போட்டி இருக்கு அப்படின்றதையும் நாம் பார்க்க முடியுது. பிரியன் சார், உங்களுடைய பார்வை, இது ஒரு நட்சத்திர தொகுதி. பொன் ராதாகிருஷ்ணன் வந்து ரொம்ப அனுபவசாலி, சார் சொல்கிற மாதிரி ஆர்எஸ்எஸ் ஸ்ட்ராங், ஆர்எஸ்எஸ்லேருந்து மேலே வந்திருக்காரு. தொகுதியில் வந்து பல முறை தோல்வி அடைஞ்சிருக்காரு, வெற்றியும் பார்த்துருக்காரு அவர். ஸோ இந்த முறை வந்து விஜயதாரணி ஸ்ட்ராங்காக வந்து ரிசைன் பண்ணிட்டு வந்து சீட்டை கேட்குறப்போ இவருக்கு கொடுத்துருக்காங்க. அப்புறம்னா கட்சி இவர் மேலே ஒரு நம்பிக்கை வச்சு கொடுத்துருக்காங்க. சார் சொல்கிற மாதிரி அங்கே இருக்கிற இளைஞர்களுக்கு வந்து ஒரு ஃப்ரஸ்ட்ரேஷன் இருக்கலாம், இவரையே போட்டுட்ருக்காங்கன்ற ஃப்ரஸ்ட்ரேஷன், இப்போ டிஆர் பாலுவே போட்டுட்ருக்காங்கன்னு ஒரு ஃப்ரஸ்ட்ரேஷன் இருக்கல, ஒரு இளைஞர்கள் கொடுத்துருக்கலாம், அந்த மாதிரி இவரையே போட்டுட்டுருக்காங்களேன்னு ஒரு ஃப்ரஸ்ட்ரேஷன் கூட இருக்கலாம். ஆனால் வந்து அதையும் தாண்டி அங்கே ஸ்ட்ராங் ஹோல்டாக இருக்குது. அங்கே வந்து மடைக்காடு கலவரத்துக்கு அப்புறமே உங்களுக்கு வந்து ஆர்எஸ்எஸ் வந்து ஸ்ட்ராங்காக அங்கே எமர்ஜ் ஆச்சு. ஆக்சுவலாக அது இந்துத்துவ ஓட்டாக அது கன்வெர்ட் ஆச்சு. இந்து நாடார்கள் வந்து சார் சொன்ன மாதிரி ப்ரொடெக்டர் ஆஃப் இந்து ரிலீஜன் மாறி இருக்காங்க ஆக்சுவலாக. ஸோ அதனால் அந்த ஓட்டுக்கள் இவருக்கு க்ளீனாக கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. அந்த பசலியா நசரியத் இருக்கார் இல்லையா, அவர் மீனவினத்தை சேர்ந்தவர் இருக்கார். ரொம்ப எடப்பாடி வந்து இந்த இடத்துல தான் ரொம்ப அற்புதமான கேண்டிடேட்டை போட்டார். காங்கிரஸுக்கு போகிற ஓட்டை பிடிக்கிறதுக்காக போட்டு வச்சுருக்காரு ஆக்சுவலாக. பட் காங்கிரஸ் மூச்சுன்னு வேற ஒரு வேலையை பண்ணிட்டாங்க. விளவங்கோட்டில் வந்து மீனவரை போட்டாங்க, அதை போட்டு காம்பன்சேட் பண்ணி விட்டாங்க. தாரகை கட்பட்டை போட்டாங்க, லூதுமோனோட பேத்தியை போட்டு விட்டு நீங்கள் பார்லிமெண்ட்டுக்கு போட்டிங்கன்னா நாங்கள் விளவங்கோடுக்கு ஒரு மீனவரை போட்டோம் பாட்டோன்னு போட்டு அந்த மீனவர் ஓட்டை ரொம்ப அதிமுக சைடு போகாத கொள்றதுக்கு ஒரு செக் வச்சுட்டாங்க ஆக்சுவலாக. அதனால் விஜயவசனத்துக்கு ஏற்கனவே இயல்பாக இருக்கிற அந்த கூட்டணி பலம், அந்த மைனாரிட்டி பலம் எல்லாமே சேர்ந்து அவரை வந்து வெற்றி பெறத்துக்கான ஒரு வாய்ப்புகளை கொடுக்குறத நம்ம பார்க்குறோம். ஆனால் என்னதான் இருந்தாலுமே வந்து இது ஒரு டஃப்பான ஏரியாவாக தான் பார்க்குறேன். விஜயவசந்த் ரொம்ப குறைந்த வாக்கு வித்தியாசத்தில் வெற்றி பெறக்கூடிய வாய்ப்புகள் தான் இருக்குன்றது என்னோட கணிப்பு. ஏன்னா போட்டி அந்தளவுக்கு வந்து பொன்ராதாக்கும் இவருக்கும் பலமாக இருக்கிறத நான் பார்க்குறோம். ஏன்னா மரிய ஜெனிஃபர் வேறு சைடில் வந்து இந்து நாடார்கள் ஓட்டை பிரிக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. அதனால் அவங்க ஈவன் அவங்க கிறிஸ்டியனாக இருந்தால் கூட, நாம் தமிழர் நான் சொன்னேன் இல்லையா, அவங்களுக்கு ஜாதி மதத்தை தாண்டி அவங்க வந்து ஒரு ஓட் பேங்கை வந்து கிரியேட் பண்ணுறாங்க. அதுதான் அவங்களுடைய வெற்றிக்கான காரணமாக இருக்கும் ஃப்யூச்சரில். ஸோ அது வந்து தமிழ்நாட்டுக்கு தேவையான ஒரு விஷயமாகவும் நான் பார்க்குறேன். ஜாதி மதத்தை தாண்டி ஒரு கட்சி வந்து ஒரு ஓட் பேங்கை வந்து உண்டாக்கணும், அதை வந்து நாம் தமிழர் பண்ணணுன்றதான் என்னோடய எதிர்பார்ப்பு. அதை வந்து இந்த பார்லிமெண்ட் எலெக்ஷன்ஸில் அவங்க வந்து அவங்க வாங்குற ஓட்டை பொறுத்து தான் நம்ம வந்து எதிர்காலத்தில் அந்த விஷயங்கள் நடக்குதா இல்லையா. தமிழ்நாட்டுக்கு அந்த மாதிரியான ஒரு கட்சி தேவை என்பது என்னுடைய கருத்து. ஜாதி மதத்தை சம்பந்தப்படுத்தாமல் அரசியல் ரீதியாக சித்தாந்த ரீதியாக ஒரு பார்ட்டி மேலே வரணும், அதுக்கான வாய்ப்பு நாம் தமிழுக்கு இருக்குது. இந்த இடத்துல அதை ப்ரூவ் பண்ணுறதுக்கான ஒரு வாய்ப்பு வந்து மரிய ஜெனிஃபருக்கு இருக்குது. எப்படிப்பட்ட ஓட்டை அவங்க பெறாங்கிறத பொறுத்து இருக்குது. ஆனால் அவர்களுக்கு வெற்றி வாய்ப்புன்றது கிடையாது. அவங்க நாலாவது இடத்துக்கு தான் வரதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. விஜயவசந்துக்கான வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது. கண்டிப்பாக. எனவே டவுன் சவுத்தில் கன்னியாகுமரியில் விஜயவசந்துக்கு அதிக வாய்ப்பு இருப்பதாக நாம் பார்க்குறோம். இங்கே ஒரு கடுமையான போட்டி நிலவுவதற்கான வாய்ப்பும் இருக்கிறது. நட்சத்திர தொகுதியாக கன்னியாகுமரி இருக்கிறது. பார்க்கலாம் குமரியில் யாருக்கு வாய்ப்பு என்பதை.